முதல்வர் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர்களே, தமிழ்நாடு என்கிற பெயர் அரசியல் களத்தில் பெரும் விவாதப் பொருளான நிலையில் தான் பேசிய கருத்தால் எழுந்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் ஆளுநர் ஆர் என் ரவி. அந்த அறிக்கையில் தமிழ்நாடு என்ற வார்த்தையை ஆர் என் ரவி 6 முறை பயன்படுத்தியுள்ளார். ஆளுநர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் 2023 ஜனவரி 4 ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வரலாற்று பண்பாடு பற்றி பேசும்போது காசி மற்றும் தமிழ்நாட்டிற்கு இடையே உள்ள தொடர்பை குறிக்க தமிழகம் என்ற வார்த்தையை பயன்படுத்தினேன். அந்த காலத்தில் தமிழ்நாடு என்பது இருக்கவில்லை. எனவே வரலாற்று பண்பாட்டுச் சூழலில் தமிழகம் என்பதை மிகவும் பொருத்தமான வெளிப்பாடு என்ற கண்ணோட்டத்தில் குறிப்பிட்டேன். எனது கண்ணோட்டத்தை தமிழ்நாட்டின் பெயரை மாற்றுவதற்கான பரிந்துரை போல பொருள் கொள்வதோ அனுமானம் செய்து கொள்வதோ தவறானது மற்றும் யதார்த்தத்துக்கு புறம்பானது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் என குறிப்பிட்டுள்ளார். மேலும் எனது பேச்சின் அடிப்படை புரியாமல் ஆளுநர் தமிழ்நாட்டின் பெயரை மாற்றுவதற்கான பரிந்துரை எனும் விவாதங்கள் விவாதப் பொருளாகி இருக்கிறது. அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கவே இந்த விளக்கம் என ஆளுநர் ஆர் என் ரவி தெளிவுபடுத்தியுள்ளார். முன்னதாக தமிழ்நாடு தொடர்பாக ஆளுநரின் பேச்சு சர்ச்சையானதைத் தொடர்ந்து அவருக்கு பரவலாக எதிர்ப்பு கிளம்பியது. ஆளுநரை திரும்பப் பெற வேண்டும் என திமுக கூட்டணி கட்சிகள் வலியுறுத்தின. ஆண்டின் தொடக்கத்தில் சட்டப்பேரவையில் ஆளுநர் உரையாற்றிய போது திமுக கூட்டணி கட்சிகள் அவருக்கு எதிராக முழக்கமிட்டனர். மதிப்பிற்குரிய முதல்வர் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர்களே, மேலும் ஆளுநர் உரையில் சிலவற்றை ஆர் என் ரவி புறக்கணித்ததால் உடனடியாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கவனஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தார். இதையடுத்து ரவி முதல்வர் ஸ்டாலின் பேச்சின் போது சட்டப்பேரவையிலிருந்து வெளியேறியது இந்திய அரசியல் வட்டாரத்தில் பேசு பொருளானது. படித்த பகுதியில் இடம்பெறாது என்னும் தீர்மானத்தையும் நான் முன்மொழிந்து இத்தீர்மானத்தில் பேரவை ஒருமனதாக நிறைவேற்ற விரும்புகிறேன். மேலும் குடியரசுத் தலைவரை சந்தித்து திமுக எம்பிக்கள் புகார் அளித்திருந்தனர். அதைத் தொடர்ந்து ஆளுநரின் பொங்கல் விழாவை ஆளும் திமுக அரசு புறக்கணித்தது. பொங்கலை ஒட்டி தமிழ்நாடு என குறிப்பிட்டு கோலம் போட்டு பல்வேறு தரப்பினரும் சமூக ஊடகங்களில் பதிவிட்டனர். இவ்வாறாக மாநில அரசுக்கும் ஆளுநருக்கும் இடையே மோதல் போக்கு நிலவி வந்த நிலையில் தற்போது இந்த விளக்கத்தை அளித்திருக்கிறார் ஆளுநர் ஆர் என் ரவி.